Hi friends, welcome to my channel Calvin Home. இன்னைக்கு நம்ம புளியோதரை செய்ய போறோம். புளியோதரை mix எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1 கிலோ அளவுக்கு புளி எடுத்து நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஊற வச்சிருக்கேன். புளி முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து ஊற வச்சிருக்கேன். இது ஊறதுக்கு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரம் ஆகும். ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் 15 பல்லு பூண்டு பூண்டு அதிகமாக சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை உங்கள் காரத்துக்கு தக்க வத்தல் எடுத்துக்கோங்க நான் 15 வத்தல் எடுத்திருக்கேன் பெருங்காயம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கட்டி பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் வெந்தயத்தை வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் வெந்தயம் நல்லா கலர் மாறிடுச்சு இந்த டைமில் நம்ம வெந்தயத்தை எடுத்துடலாம் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வறுத்து வச்சுருக்க வெந்தயம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க வத்தலை காம்பை நீக்கிட்டு கிள்ளி எடுத்துக்கலாம் ஊற வச்சுருக்க புளியை ரொம்ப தண்ணி சேர்க்காமல் கட்டியாக கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் நல்லெண்ணெய் சேர்த்தா சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகை சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு இந்த டைமில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா பொரியட்டும் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த டைமில் நீங்கள் நிலக்கடலை பருப்பு கூட சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கலை கடலைப்பருப்பு கூடவே பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டும் கடலைப்பருப்பும் நல்லா வதங்கட்டும் பூண்டும் கடலைப்பருப்பும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பிச்சு வச்சுருக்க வத்தல் சேர்த்துக்கலாம் வத்தல் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இந்த டைமில் நம்ம வறுத்து அரைச்சி எடுத்துருக்கிற வெந்தய பொடி சேர்த்துக்கலாம் வெந்தய பொடி சேர்த்து லைட்டாக கலந்துக்கோங்க கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம் புளி தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன் கூடவே பெருங்காயம் சேர்த்துக்கலாம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் மஞ்சள் தூளையும் பெருங்காயத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் இது நல்லா கொதிச்சு வத்தி வர்றதுக்கு கிட்டத்தட்ட 15-20 நிமிஷம் ஆகும் பாருங்கள் 10 நிமிஷம் கொதிச்சிருக்கு இன்னொரு 5 மினிட்ஸ் நம்ம கொதிக்க வைக்கலாம் அவ்வளோதான் கிட்டத்தட்ட 20 நிமிஷம் கொதிச்சிருச்சு நல்லாவே வத்தி வந்துருச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு அவ்வளோதான் இதை நம்ம எடுத்து சாதத்தில் கலந்துடலாம் ஏர்டைட் கண்டெய்னரில் சேர்த்து 15-1 மாதம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம சாதத்தில் புளி சாதம் மிக்ஸ் சேர்த்து கலந்துக்கலாம் எப்போதுமே சாதம் சூடாக இருக்கும்போதே நீங்கள் புளி சாதம் மிக்ஸை சேர்த்து கலந்துக்கோங்க சாதம் ஆறிடுச்சுன்னா கட்டி கட்டி ஆயிரும் நல்லா மிக்ஸ் ஆகாது அதுக்காக தான் அவ்வளோதான் நம்மளோட புளியோதரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு புளியோதரை மிக்ஸு நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் சேர்த்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் வரும் எங்களோட ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ